ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷாக்கிங்கான அப்டேட்டுன்னு கூட சொல்லலாம். நேற்று நைட்லேருந்து இந்த விஷயம் வந்து ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லால் சலாம் படத்தோடைய ஒரு சில காட்சிகள் வந்து எடிட்டிங் ஒர்க்ஸ் அப்போது வந்து தெரியாமல் டெலிட் ஆகிடுச்சு அன்ஃபார்ச்சுனேட்டாக அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர்ஸ் வந்து ரொம்ப வைரலாக போயிருந்தது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, லால் சலாம் படத்தோடைய அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் பணிகள் வந்து நடந்துருக்கு. ஸோ அது லாஸ்ட் ஸ்டேஜில் இருக்காங்க அதை முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த படத்தோடைய ஆடியோ லான்ச் கூட பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் செகண்ட் வீக்கில் ரஜினி சாரோட பிறந்தநாளை முன்னிட்டு அதை வந்து ரொம்ப கிராண்டாக நடத்த போகிறாங்க அப்படின்ற பற்றிலாம் நம்ம இப்போ தான் பேசியிருந்தோம் லாஸ்ட் ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ளார. இந்த நிலையில் தான் அந்த எடிட்டிங் ஒர்க்ஸ் பண்ணும்போது ஏதோ அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தெரியாமல் சில போர்ஷன்ஸ்லாம் வந்து டெலிட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட்டாக இருந்தது. இது உண்மையாக இல்லையான்னு தெரியல, ரூமர்ஸாக கூட இருக்கலாம். இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, ஐஸ்வர்யாவுக்கு வந்து வேறு வழியே கிடையாது, அந்த சீன்ஸ்லாம் வந்து ரீஷூட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த சீன்ஸ்லாம் வந்து ரஜினி சார் நடித்த காட்சிகளா இல்லை வேறு எதாவது காட்சிகளா அப்படின்றது தெரியல. ஆனால் கண்டிப்பாக இன்னும் ஒரு 6-7 நாட்கள் வந்து கண்டிப்பாக அவங்க ரீஷூட் போக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க அப்படின்ற மாரி ஒரு ரூமன்ஸ் நிலையிலேருந்து போயின்னு இருக்கு. இது சம்மந்தமாக அந்த டீம் சைட்லேருந்து எந்த விதமான ஒரு விளக்கமோ எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரிஜெக்ஷனோ எதுவுமே வரல. அவங்க வந்து அதை அக்செப்டும் பண்ணல, இல்லை அதை வந்து ரிஜெக்டும் பண்ணல, அப்படியே அமைதியாகவும் இருக்கிறாங்க. என்ன கேட்டால், இது ஒருவேளை உண்மையாகவே இருந்தாலுமே கூட பிரச்சனையே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா படம் வந்து பொங்கலுக்கு தான் வரப்போகுது. இன்னும் எப்படி பார்த்தாலும் 2 மாதம் அவங்களுக்கு டைம் இருக்குது. இன்கேஸ் அது டெலிட் ஆகிட்டா கூட உடனே ஒரு வாரம் தான் கால் ஷீட்டு, கண்டிப்பாக அது யாருன்னு கேட்டு பொறுமையாக கூட டிசம்பர் மாதத்தில் கூட ஒரு ஷூட்டிங் எடுத்துகிட்டு அதை கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து என்ன செய்ய முடியும், அந்த ஷெட்யூல் வந்து கரெக்டாக கொண்டு வந்துட முடியும், படத்தோட ஜாயின் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு தான் தோணுது. இன்கேஸ் இது ரஜினி சாரோடைய போர்ஷன்ஸாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது, ரஜினி சார் அவங்க அப்பா தான், கண்டிப்பாக கால் ஷீட் கேட்டால் கொடுக்க தான் போகிறாரு. எப்படின்னு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு கூட கொஞ்சம் கொடுப்பாரு கண்டிப்பாக. இப்போ 170 படத்தில் நடிச்சுனுக்காரு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சென்னையிலே வந்து ஏதாவது ஒரு ப்ளூ மேட்டு க்ரீன் மேட்டுன்ற மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு கூட அவங்க அழகாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இது பிரச்சனையே கிடையாது, முதல்ல இது உண்மையான்ற விஷயமான்றதும் தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.